இன்னைக்கு பொங்கலை முன்னிட்டு உலக திரையரங்குகளில் வெளியாகக்கூடிய கேப்டன் மில்லர் திரைப்படத்தின் விமர்சனம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஹீரோ நம்ம தனுஷார் நடிச்சிருக்காரு. அதன் பிறகு பிரியங்கா மோகன், நம்ம சிவானா சிவராஜ்குமார் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவானா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜான் கொகைன், நாஷர் போன்ற ஒரு நடிகர் பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். அந்த ஃபயர் இந்த படத்துல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கேப்டன் மில்லர், இந்த படமானது சுதந்திரத்துக்கு முன்பாக, அதாவது 1930 மயமாக கொண்ட படம். தனுஷ் அவர்கள் அவருடைய ஊரில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவராக இருக்காரு. அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நிறைய அநீதிகள் நடக்குது. அதனால தனுஷ் அவர்கள் பிரிட்டிஷ் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த பிரிட்டிஷ் ஆர்மியில் ஜாயினும் பண்ணுறாரு. அங்கே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை தான் தனுஷ் அவர்களை கேப்டன் மில்லராக மாற்று. அதற்கடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த கேப்டன் மில்லர் படத்தினுடைய மீதி கதையாக இருக்கிறது. இந்த படமானது டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், ஜிவியோட மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தரமான படத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஒன் மேன் ஷோவாக நம்ம தனுஷார் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃபிட்டாக இருக்கார். தனுஷாருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஃபிட்டாக ப்ளே பண்ணுவார். இந்த படம் அதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், தனுஷார் அவர்கள் ஒவ்வொரு சீனுக்கும் தன்னை செதுக்கி இந்த படத்துக்கு அவர் ஒரு சிற்பமாகவே மாத்திருக்கார் அப்படின்னு சொன்னால் மிகையாக. இந்த படத்தினுடைய மீதி கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிரியங்கா மோகன், நாசர் சார், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சிவானா, எல்லாருமே அவங்க கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த கேரக்டரை மீறி நடிக்காமல் கரெக்டாக நடி. மாதிரி நானும் ஒரு கொலகாரனாக இருந்திருந்தா அவனை நானே கொன்னுருப்பேன். ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படம் ஆஹா ஓஹோ இதனுடைய கதை ரொம்ப அருமையாக இருக்கும், நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையில் நீங்கள் திரையரங்கு போய் உட்காந்துருப்பீங்க. தேட்டருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும், அப்பா இந்த கதை நமக்கு ஆல்ரெடியே தெரியுமே அப்படின்னு. அடுத்த சீன் என்ன அப்படிங்கிறது கூட நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் இடைவெளியிலிருந்து நீங்கள் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த உங்களுடைய சீட்டில் உட்கார வச்சு உங்களை இந்த படம் பார்க்க வைக்கும். அந்த திரைக்கதை இன்டர்வலிருந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக கொண்டு போகுது. முக்கியமாக இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் சொல்லி ஆகணும். டேரக்டர் அருண் மாதேஸ்வரனை இந்த இடத்துல நம்ம பாராட்டி ஆகணும். அருண் மாதேஸ்வரனுடைய ப்ரீவியஸ் படங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாணி காகிதம் மற்றும் ராக்கி. ஸோ இந்த இரண்டு படங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த படங்களில் அதிகமான வயலன்ஸ் இருக்கும். அந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் வயலன்ஸ் கொஞ்சம் கூட குறையலை. உங்கள் யாருக்காவது வயலன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கேப்டன் மில்லர் அப்படிங்கிறது பொங்கல் கிஃப்டாக உங்களுக்கு உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் திரையரங்கில் போய் பார்க்கலாம். இத்தனை வருஷ தமிழ் திரையுலகில் ஒரு கதாநாயகனுக்காக தான் கதை உருவாக்க, அந்த விதியை மீறி இந்த படத்தில் ஒரு கதைக்காக கதாநாயகன் பொறுமையாக கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த படத்திற்கான வடிவமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இதே மாதிரி இருந்தால் நம்மளுடைய ரசிகர்களும் இப்போ மாறிட்டாங்க. ஹீரோக்காக ஒரு படம் அப்படி இல்லாமல் கதைக்காக ஹீரோ அப்படிங்கக்கூடிய ரேஞ்சுக்கு இன்றைய தமிழ் சினிமா உலகம் வந்துவிட்டது. ஸோ இப்படி இருந்தால் நம்மளுடைய தமிழ் சினிமா அப்படிங்கிறது வேற லெவலுக்கு போயிடும். கேப்டன் மில்லர் திரைப்படம் பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட். இந்த படத்தை நீங்கள் திரையரங்கில் போய் ஒரு தடவை பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு சிறந்த ஒரு பொங்கல் ஹிட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.